இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் கழிச்சு? செழியன், ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு வாழ்க்கை விஷயத்துல நான் முடிவு பண்ண சில விஷயங்கள் வேணா தப்பா இருந்திருக்கலாம். ஆனா என்னோட நோக்கத்துல எந்த தப்பும் இல்ல. அப்பவும் சரி இப்பவும் சரி, என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கறத தவிர எனக்கு வேற எந்த சிந்தனையும் இல்ல. நான் வேற மாப்பிள்ள பார்த்தப்பவும் சரி, வேற கல்யாணத்துக்கு ரெடி பண்ணப்பவும் சரி, வேலு நல்லவரு, ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்லி என்னையும் மீனாட்சியையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க. சரி, என் பொண்ணு எப்படியோ சந்தோஷமா இருந்தா போதுன்னு நானும் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். என் சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு போய் அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்டேன். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அந்த வேலு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கல்ல காயத்ரி, அவர் மட்டும் என்ன ரெண்டு பேரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறார். நீங்க வேற வழக்கம் போல ரெண்டு பேரும் சண்டை போடாம வாழ்றதுக்காக தான் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும்னு அனுப்பிச்சு வச்சாரு. அவர் பண்ணது நல்ல நோக்கத்துல தானே கிழிச்சாரு. என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்டாரு. புரிதல் வரத்துக்கு அனுப்பி வச்சாராம். புரிதல் வரத்துக்கு வாழ்க்கைங்கிறது என்ன, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற விஷயமா? ஒரு ரெண்டு மாசம் கோச்சிங் போய் கோர்ஸ் படிச்சு எழுதினா பாஸ் ஆயிடலாங்கிறதுக்கு அப்படியே பண்ணணும்னு நினைச்சாலும் இங்கேயே மதுரையிலேயே எங்கேயாச்சும் தனி கொடுத்து வச்சிருக்கலாம்ல. அதுக்காக யாராச்சும் தெரியாத ஊருக்கு கையில காசு கூட இல்லாம அனுப்பி வைப்பாங்க. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு காயத்ரி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவர் வேணா பையனையும் மருமகளையும் விட்டுட்டு பள்ளிக்கூடம் போகட்டும், பாஸ் பண்ணட்டும்னு இருக்கலாம். ஆனா என்னால இனிமே என் பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது. சரிதான், பட் நாம என்ன செய்ய முடியும்னு தெரியலையே. போ பேசாம இனிமையாச்சும் நான் சொல்றத கேட்டுட்டு நடங்க. மறுக்காம நான் சொல்றத கேளுங்க. இங்கேயே உட்காந்துகிட்டு காணோ காணோம்னு சொல்லிட்டு இருந்தா கதைக்காகாது. அதுக்கு நானே பேசாம நேரா சென்னைக்கு கிளம்பி போயிடுறேன்.